Dear students, we are getting into the third part of the prose Summit written by Edmund Hillary. In this prose, Edmund Hillary explained how hard they worked to reach the Mount Everest. Every 40 feet they reached one at a time. They set a belay to cross the 40 feet before reaching the peak of the Mount Everest. One crack is there between a cornice and a rock. Let us see. Taking advantage of every little rock hold and all the force of knee, shoulder and arms I could muster, I literally crampened backwards up the crack, praying that the cornice would remain attached to the rock. Every rock hold, advantage eduthittu pass pannittu poren. Crampant means அந்த ஸ்பைக் ஷூவால் க்ராஸ் பண்ணி போகிறத கிராம்பண்ட். அதுக்கப்புறம்னா அந்த கார்னிஸோட பேக் சைடு வந்து ஒரு ராக்கோட அட்டாச் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத ப்ரே பண்ணிக்கிட்டு நான் க்ராஸ் பண்ணிட்டு போனேன். மை ப்ரோக்ரஸ் ஆல்தோ ஸ்லோ வாஸ் ஸ்டடி. அஸ் டென்சிங் பெய்ட் அவுட் த ரோப் ஐ இன்ச்டு மை வே அப்வர்ட்ஸ் அண்டில் ஐ குட் ரீச் ஓவர் த டாப் ஆஃப் த ராக். என்னை வந்து டென்சிங் வந்து பிலே பண்ணியிருக்காரு, ரோப்பால் என்னை கட்டி இங்கே பிடிச்சிட்ருக்காரு. நான் ஒவ்வொரு இன்ச்சாக க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டு ராக் அடைஞ்சேன். அண்ட் ட்ராக் மை செல்ஃப் அவுட் ஆஃப் த க்ராக் ஆன் டு ஏ வைட் லெட்ஜ். அந்த கார்னிஸோட லெட்ஜுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் 15th பாயிண்ட். ஃபார் எ ஃபியூ மொமெண்ட்ஸ் ஐ லே ரீகைனிங் மை பிரத் அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரியலி ஃபெல்ட் த ஃபியர்ஸ் டிட்டர்மினேஷன் தட் நத்திங் குட் ஸ்டாப் அஸ் ரீச்சிங் த டாப். அந்த க்ராக்கை கடந்து வந்ததுக்கப்புறம் நான் என்னோடய பிரெத் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஃபீல் பண்ணேன், இந்த எவரெஸ்ட்டை ரீச் பண்ணுறதுலேருந்து எந்த ஒரு சக்தியாலையும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு மன உறுதியை நான் உணர்ந்தேன். I took a firm stance on the ledge and signaled to Tenzing to come on up. நான் நல்லா பொசிஷன் பண்ணிக்கிட்டு டென்சிங்க்கு மேலே வரத்துக்கு சிக்னல் கொடுத்தேன். As I heaved hard on the rope, Tenzing wriggled his way up the crack. நான் நல்லா இந்த ரோப்பை கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தப்போ டென்சிங் வந்து ட்விஸ்ட் ஆகி டர்ன் ஆகி மேலே வந்தார் க்ராக்கை கடந்து. And finally collapsed at the top like a giant fish when it has just been hauled from the sea after a terrible struggle. அது எப்படி அவர் வந்து கடந்தார் அப்படின்னா கொலாப்ஸ் ஆகி கடந்தார். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மீன் வந்து வெளியில் அதுலேருந்து மீண்டு வந்தது மாதிரி ஒரு களைப்போட வெளியில் வந்து கொலாப்ஸ் ஆகி கடந்தார். நெக்ஸ்ட்டு 16th பாயிண்ட். The ridge continued as before, giant cornices on the right, ஸ்டீப் ராக் ஸ்லோப்ட் ஆன் த லெஃப்ட். அந்த ரிட்ஜ் அந்த க்ராக்கை கடந்ததுக்கப்புறம் ஒரு ரிட்ஜ் வந்தது. ரிட்ஜ் அந்த ரிட்ஜில் வந்து ரைட் சைடில் கார்னர்ஸ் இருந்தது, லெஃப்ட் சைடில் ஸ்லோப் ஸ்டீப்பான ராக் ஸ்லோப் இருந்தது, சரிவல்லான ஸ்லோப் இருந்தது. த ரிட்ஜ் கர்வ்ட் அவே டு த ரைட் அண்ட் வி ஹாவ் நோ ஐடியா வேர் த டாப் வாஸ். அந்த ரிட்ஜ் வந்து கர்வ்டு ரைட் வேல கர்வ் பண்ணி வளைஞ்சு போயிட்டே இருந்தது. எங்களுக்கு வந்து எங்கே அது டாப்பை முடியுது அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. அஸ் ஐ கட் அரவுண்ட் த பேக் ஆஃப் ஒன் ஹம்ப் அனதர் ஹையர் அண்ட் ஒன் வுட் ஸ்விங் இன் டு வியூ. அந்த ஹம்ப் அப்படின்னா இடையில உள்ள பனி திமிழ், அந்த திமிழெல்லாம் நான் கட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஒன்றுன்னா இன்னொன்று வந்துட்டே இருந்தது. டைம் வாஸ் பாசிங் அண்ட் த ரிட்ஜ் சீம்டு நெவர் எண்டிங். டைம் போயிட்டே இருந்தது, ஏன்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்குள்ள மேலே போயிட்டு கீழே இறங்கிடணும் அந்த மாதிரி நிலைமையில டைம் பாஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த ரிட்ஜ் வந்து முடிவு இல்லாத மாதிரி போய்கிட்டே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது. 17th பாயிண்ட். அவர் ஒரிஜினல் ஜெஸ்ட் ஹேட் நவ் குவாய்ட் கான் அண்ட் இட் வாஸ் ரன்னிங் மோர் இன் டு ஏ க்ரிம் ஸ்ட்ரகிள். முன்னாடி இருந்த அந்த ஜெஸ்ட்னா என்தூசியாசம் இப்போ மறைஞ்சு போச்சு, ஏன்னா அந்த ரிட்ஜ் வந்து டேர்னிங் ரொம்ப ஒரு கடுமையான போராட்டமாக அமைஞ்சுது அந்த ரிட்ஜில் போகிறது. ஐ தென் ரியலைஸ்டு தட் த ரிட்ஜ் அஹெட் இன்ஸ்டெட் ஆஃப் ரைசிங் நவு ட்ராப்டு ஷார்ப்லி அவே. அதுக்கப்புறம் நான் உணர்ந்தேன் என்னென்னா அந்த ரிட்ஜ் வந்து மேலே போகிறதுக்கு பதிலாக ஷார்ப்பாக ட்ராப் ஆகிருந்ததை பார்த்தேன். I looked upwards to see a narrow snow ridge running up to a snowy summit. மேலே பார்த்தேன், ஒரு குறுகலான ஒரு ரிட்ஜ் மட்டும் ஒரு ஸ்னோவி சம்மிட் பனிப்படர்ந்த உச்சியை அடைஞ்சதை பார்த்தேன். A few more wacks of ice axe in the firm snow and we stood on top. ஒரு
சில ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஐஸ் கோடாரியால் ஒரு சில ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த டாப் அடைஞ்சோம், அந்த சம்மிட் அடைஞ்சோம். மை ஃபர்ஸ்ட் ஃபீலிங்ஸ் வேர் ஆஃப் ரிலீஃப் தட் தேர் வேர் நோ மோர் ஸ்டெப்ஸ் டு கட், நோ மோர் ரிட்ஜஸ் டு ட்ராவர்ஸ் அண்ட் நோ மோர் ஹம்ஸ் டு டேண்டலைஸ் அஸ் வித் ஹோப்ஸ் ஆஃப் சக்ஸஸ். நான் அந்த சம்மிட்டை, எவரெஸ்டோட அந்த சம்மிட்டை அடைஞ்ச போது எங்களுக்கு ஒரு ரிலீஃப் தான் இருந்தது. இதுமே எங்களுக்கு ட்ராவல் பண்ண க்ராஸ் பண்ணுறதுக்கு எந்த ரிட்ஜஸும் இல்லை, ஹம்ஸும் இல்லை, எங்களை வந்து ஏமாத்துறதுக்கான எந்த பனி திமிழ்களும் இல்லை அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் இருந்தது. ஐ லுக் அட் டென்சிங். In spite of the balaclava helmet, goggles and oxygen mask, all encrusted with long icicles that concealed his face, there was no disguising his grin of delight as he looked all around him. நான் வந்து டென்சிங்கை பார்த்தேன். அவரோட ஃபேஸில் பாலாக்லாவா ஹெல்மெட்னா உள்ளன் கேப் உள்ள அந்த ஹெல்மெட்டு, ப்ரொடெக்டட் ஐ கிளாஸஸ், காகல்ஸ்னா ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் அண்ட் ஆக்சிஜன் மாஸ்க், இதெல்லாமே அவரோட ஃபேஸில் இருந்தும் மறைச்சிருந்தும், என்க்ரஸ்டர் மீன்ஸ் கவர்டு பண்ணியிருந்தது. எதனால? ஐசிக்கல்ஸ்னால, ஐஸால் கவராக இருந்தது, அவங்களோட ஃபேஸை மறைச்சிருந்தது. மறைச்சிருந்தும் அவங்க முகத்தில் தெரிஞ்ச ஒரு கிரின் ஆஃப் டிலைட், சந்தோஷமான அந்த சிரிப்பை மறைக்கவே முடியல. நோ டிஸ்கஸிங், அதை மறைக்கவே முடியல. அவர் எங்கெங்கும் பார்த்து அங்கெங்கே திரும்பி பார்த்தபோது அவரோட அந்த சிரிப்பை மறைக்க முடியல அவரால். வி ஷூக் ஹேண்ட்ஸ் அண்ட் தென் டென்சிங் த்ரூ ஹிஸ் ஆர்ம் அரவுண்ட் மை ஷோல்டர்ஸ் அண்ட் வி தம்பிடு ஈச் அதர் அண்ட் த பேக் அண்டில் வி வேர் ஆல்மோஸ்ட் பிரீத்லெஸ். நாங்கள் ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஷோல்டர்னால் வந்து தட்டி கொடுத்துக்கிட்டோம், பிரீத் மூச்சு திணற வரையும் தட்டி கொடுத்துக்கிட்டோம். இட் வாஸ் 11:30 AM. The ridge had taken us 2.5 hours, but it seemed like a lifetime. இந்த ரிட்ஜ் நாங்கள் கடக்கிறதுக்கு 2.5 hours ஆயிடுச்சு, இது எங்களுக்கு ஒரு லைஃப் டைம் மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட்டு 19th point, அங்கேருந்து அந்த சீன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டு த ஈஸ்ட் வாஸ் அவர் ஜாயிண்ட் நெய்பர் மக்காலு அன்எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் கிளைம்டு. ஈஸ்ட் சைடில் இன்னும் வந்து ஏறப்படாத, கண்டறியப்படாத மக்காலு அப்படிங்கிற நெய்பரிங் மவுண்டன் இருந்தது. ஃபார் அவே அக்ராஸ் த கிளவுட்ஸ் த கிரேட் பக் ஆஃப் கஞ்சன்ஜங்கா லூம்டு ஆன் த ஹாரிசன். அதே ஈஸ்ட் சைடில் ரொம்ப தூரத்தில் பெரிய அளவிலான அந்த கஞ்சன்ஜங்கா பரவி இருந்தது அடிவானத்தை வரையும். டு தி வெஸ்ட் வி குட் சி த கிரேட் அன்எக்ஸ்ப்ளோர்டு ரேஞ்சஸ் ஆஃப் நேபாள் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் இன் டு த டிஸ்டன்ஸ். வெஸ்ட் சைடில் இனிமேல் இதுவரையும் கண்டறியப்படாத அந்த நேபாள் மலைத்தொடர்கள் பறந்து விரிந்திருந்தது ரொம்ப தூரத்து வரையும். 20th, The most important photograph I felt was a shot down the North Ridge, showing the North Col and the old route which had been made famous by the struggles of those great climbers of the 1920s and 1930s. இந்த இவங்க வந்து ஹிலாரியும் டென்சிங்கும் வந்து சவுத் கால் வழியாக மேலே ஏறினாங்க இல்லையா, நார்த் கால் வழியாக நிறைய பேர் ஏறி ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க, அதை தான் சொல்கிறாங்க. அந்த நார்த் ரிட்ஜை எடுத்த ஃபோட்டோகிராஃப் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த வழியாக நிறைய பேர் ஏறி ஃபெயிலியர் அடைஞ்சிருக்காங்க 1920s-லையும் 1930s-லையும். ஆஃப்டர் 10 minutes ஐ ரியலைஸ்டு தட் ஐ வாஸ் பிகமிங் ரேதர் கிளம்சி ஃபிங்கர்ட் அண்ட் ஸ்லோ மூவிங், ஸோ ஐ குவிக்லி ரீப்ளேஸ் மை ஆக்சிஜன் செட். ஒரு 10 minutes-க்கு அப்புறம் நான் உணர்ந்தேன், என்னோடய ஃபிங்கர்லாம் நகர முடியாமல் ரொம்ப ஸ்லோவாக நான் நகர்றதையும் உணர்ந்தேன், அதனால ஆக்சிஜன் சிலிண்டரை நான் மாற்றிக்கிட்டேன். 21. Meanwhile, Tenzing had made a little hole in the snow and in it he placed various small articles of food, the bar of chocolate, pocket of biscuits and a handful of lollies. இந்த நான் சிலிண்டர் மாற்றின இந்த நேரத்தில் டென்சிங் ஒரு சின்ன ஹோல் ஏற்படுத்தி அதில் சில ஃபுட் ஆர்டிகல்ஸ் வைக்கிறாங்க, பார் ஆஃப் சாக்லேட்டு, பாக்கெட் ஆஃப் பிஸ்கெட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லாலிஸ், இதெல்லாம் ஸ்மால் ஆஃபரிங்ஸ் இன்டீட், பட் அட்லீஸ்ட் ஏ டோக்கன் கிஃப்ட் டு த காட்ஸ் தட் ஆல் டிவோட் புத்திஸ்ட் பிலீவ் ஹாவ் தர் ஹோம் ஆன் திஸ் லாஃப்டி சம்மிட். நாங்கள் கடவுளுக்கு கொடுக்குற சின்ன ஒரு ஆஃபரிங் படையல், ஏன்னா எல்லா புத்திஸ்ட்டும் நினைக்கிறாங்க கடவுள் வந்து இந்த லாஃப்டி சம்மிட்டில் தான், உயரமான மலை உச்சியில் தான் வாழ்கிறாங்க கடவுள் அப்படின்னு. அந்த கடவுளுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஆஃபரிங்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். 22nd, While we were together on the South Col 2 days before, Colonel Hunt had given me a small crucifix which he had asked me to take to the top.
நாங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் சவுத் காலில் இருந்தப்போ கர்னல் ஹண்ட் அவங்க தான் அவங்களோட லீட் பண்ணிட்டு போனவங்க இல்லையா, லீடர் ஜான் ஹண்ட். அவங்க என்கிட்ட ஒரு க்ரூசிஃபிக்ஸ் கொடுத்தாங்க. க்ரூசிஃபிக்ஸ்னால் க்ராஸ், ஜீசஸ் கிறிஸ்ட் க்ராஸ், விச் ஈ ஹேட் ஆஸ்க்டு மீ டு டேக் டு த டாப். அந்த டாப் எடுத்துகிட்டு போக சொல்லி அந்த க்ராஸை கொடுத்தாங்க. ஐ டூ மேட் எ ஹோல் இன் த ஸ்னோ அண்ட் பிளேஸ்டு த க்ரூசிஃபிக்ஸ் பிசைட் டென்சிங் கிஃப்ட். அந்த டென்சிங்கோட கிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோல் ஏற்படுத்தி அந்த க்ரூசிஃபிக்ஸையும் நாங்கள் பிளேஸ் பண்ணேன். 23rd. After 15 minutes, I moved down off the summit onto our steps, wasting no time. ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கீழே இறங்கி வந்தோம். வி கிராம்பண்ட் அலாங் அவர் ட்ராக்ஸ். கிராம்பண்ட் மீன்ஸ் அந்த ஸ்பைக் ஷூவால் பனியில் ஏறி நடக்கிறதுக்கு பேர் தான் கிராம்பண்ட். அப்படி வந்தோம். ஸ்பர்டு பை த அர்ஜென்சி ஆஃப் டிம்னிஷிங் ஆக்சிஜன். ஆக்சிஜனும் குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த அர்ஜென்சினாலேயும் நாங்கள் வந்தோம். We scrambled courteously over the rock travers, moved one at a time over shaky snow sections and finally cramped up our steps and back onto the south peak. Scrambled na moved hurriedly, romba careful ah hurriedly naanga travers na and the mountain pass panni varada travers pass panni vandom. ஒவ்வொரு தரா நாங்கள் பாஸ் பண்ணி வந்தோம் ஒவ்வொரு சின்ன சின்ன செக்ஷன்லேயும். அண்டு நாங்கள் இந்த சவுத் பீக்கை அடைஞ்சோம். 24th. We were now very tired but moved down to the 2 reserve cylinders on the ridge. நாங்கள் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கோம். நாங்கள் முன்னாடியே 2 சிலிண்டர் இருந்த அந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். As we were only a short distance from camp and had a few liters of oxygen left in our ஓன் பாட்டில்ஸ். இன்னும் நாங்கள் இந்த கேம்ப்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கோம். அதனால் என்னோடய சிலிண்டரில் இன்னும் கொஞ்சம் லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தது. வி கேரிட் த எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸ் டவுன் அண்ட் ரீச் அவர் டென்ட் ஆன் இட்ஸ் க்ரேசி பிளாட்ஃபார்ம் அட் 2 PM. அந்த எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸை நான் சுமந்துக்கிட்டு நாங்கள் அந்த கேம்புக்கு போனோம். 2 PMக்கு அந்த கேம்புக்கு நாங்கள் ரீச் ஆனோம். 25th. With a last look at the camp that had served us so well, we turned downwards with dragging feet and set ourselves to the task of safely descending the ridge to the south cut. அந்த 2 சிலிண்டர்ஸ் இருந்த அந்த கேம்பை நாங்கள் ரொம்பவும் பார்த்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அந்த டென்ட்டை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் எங்களோட கால்களை இழுத்துக்கொண்டு நாங்கள் சவுத் கோல் நோக்கி போனோம். 26th. The time passed as in dream. 2 figures came towards us and met us a couple of 100 feet above the camp. டைம் வந்து கனவு மாதிரி பாஸ் ஆகிட்டே இருந்தது. எங்களை நோக்கி 2 figures வந்தாங்க. அவங்க ஒரு 200 feet மேலே வந்து எங்களை நோக்கி 2 பேர் வந்தாங்க. அவங்க ஜார்ஜ் லோவே அண்ட் வில்ஃப்ரெட் நாய்ஸ். Laden with hot soup and emergency oxygen. அவங்க ஹாட் சூப்பும் கொண்டுட்டு எமர்ஜென்சிக்கு ஆக்சிஜனும் கொண்டு வந்திருந்தாங்க. ஜஸ்ட் அ ஷார்ட் ஆஃப் த டென்ட் மை ஆக்சிஜன் ரன் அவுட். அந்த டென்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி என்னோட ஆக்சிஜன் தீர்ந்து போச்சு. வி ஹேட் எனஃப் டு டூ த ஜாப். நிறைய ஆக்சிஜன் இருந்தது பட் பை நோ மீன்ஸ் டூ மச். ஆனால் நிறைய இல்லை, எங்களோட வேலை செய்கிறதுக்கு அளவு கீழே இறங்கி வர்றதுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் இருந்தது. 27th. We crawled into the tent and with a sigh of delight collapsed into our sleeping bags while the tents flapped and shook under the perpetual south call gale. ஓகே, நாங்கள் வந்து அந்த டென்ட்டில் என்னோடய ஸ்லீப்பிங் பேக்குக்குள்ளே போயிட்டோம். ரொம்ப டயர்டாக, எப்படின்னா சை ஆஃப் டிலைட், ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணத்தோடு நாங்கள் அந்த ஸ்லீப்பிங் பேக்கில் போயிட்டோம். அந்த டென்ட் வந்து ஷூக் ஆணுச்சு. சவுத் கோல் கேல்னால் சூறாவளி காற்றுனால ஷேக் ஆணுச்சு. இதோட லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன் இந்த புக்கை எழுதினவங்க ஜான் ஹண்ட், இன்னும் ஹூ லீட் தட் எக்ஸ்பெடிஷன் இஸ் இன் இட். Let us see. John Hunt, who led the expedition, states that it was an unforgettable day. They had climbed to the top. John Hunt enna solliranga, idu or unforgettable day avanga yerna andha naal. There were shouts of joy, handshakes and hugs for the 2 heroes. Andha rendu heroes kagum ellarume naanga handshake pannikittom, hug pannikittom. Their happiness and pride showed how these men had shared in the achievement. That was brilliant, concluded by Tenzing and Hillary. I remember brilliant mudichu vacha and Tenzing Hillary mudichu vacha and the achievement kaga in the sandosham pride ellame kamichidu. The adventure was over.
Next, the story of the ascent of Everest is one of comradeship and teamwork. Formed through dangers and difficulties met and overcome together. In the Malay அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா காம்ராட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் அதர்ஸ் டீம் ஒர்க்னாலையும் ஃப்ரெண்ட்ஷிப்னாலையும் இது எல்லா டேஞ்சர்ஸையும் டிஃபிகல்ட்டையும் கடந்து இது அச்சீவ் பண்ணப்பட்டது. பர்ஹாப்ஸ் ஆஃப்டர் த கிளைமிங் ஆஃப் திஸ் கிரேட் மவுண்டன் அதர்ஸ் வில் ஃபைண்ட் தர் ஓன் எவரெஸ்ட். இந்த மலையேற்றத்துக்கு அப்புறம் எவரெஸ்ட் மலையேற்றத்துக்கு அப்புறம் நிறைய பேர் அவங்களோட ஓன் எவரெஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஃபார் தேர் ஆர் ஸ்டில் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அட்வென்ச்சர். அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த நிறைய சாகச் செயலை செய்கிறதுக்கு. சம் ஆர் க்ளோஸ் அட் ஹேண்ட், அதர்ஸ் ஆர் ஃபார் அவே இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். சில பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பக்கத்தில் இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களோட எவரெஸ்ட்டை அவங்க அச்சீவ் பண்ணணும். Not all adventures are exciting, nor is adventure to be found only upon a mountain. Ella adventures ரொம்ப உணர்ச்சி வசமாக இருக்காது, உணர்ச்சிபூர்வமாக இருக்காது. மலை ஏறுறது மட்டும்தான் அட்வென்ச்சர் கிடையாது. தெர் ஆர் எவரெஸ்ட் டு பி கிளைம்ப்டு இன் அவர் எவ்ரிடே லைஃப். நிறைய எவரெஸ்ட் அடையிறதுக்கு இருக்குது ஒவ்வொரு ஒருத்தர் லைஃப்லையும், டெய்லி லைஃப்லையும். கிவன் த செல்ஃப்லெஸ்னஸ் அண்ட் ரிசால்வ் விச் எனபிள்டு மென் டு கிளைம்ப் எவரெஸ்ட். அந்த ரெண்டு பேருக்கும் செல்ஃப்லெஸ்னஸும் ஒரு ரிசால்வ்னா ஒரு திட எண்ணமும் தான் அவங்களுக்கு வந்து அந்த எவரெஸ்ட் அடையிறதுக்கு துணை புரிஞ்சுது. தெர் இஸ் நோ ஹைட், நோ டெப்த் தட் த ஸ்பிரிட் ஆஃப் மேன் கைடட் பை த ஹையர் ஸ்பிரிட் கெனாட் அட்டைன். அந்த ஹையர் ஸ்பிரிட் இல்லைன்னா எந்த ஒரு டெப்த்தையும் எந்த ஒரு ஹைட்டையும் அடைய முடியாது. மனுஷனுக்கு தேவை அந்த ஹையர் ஸ்பிரிட் இருந்தால் எந்த ஒரு எவரெஸ்ட்டையும் அட்டைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.